வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபுல் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து முடி வெட்டுறது கற்றுக்கலாம். இப்போ நம்ம என்ன கட்டிங் பண்ண போகிறோம்னா டபுள் சைடு கட்டிங், அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப்பில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அழகாக கோடு எடுத்து தலையை வாரிடுங்க. நீங்கள் எவ்வளோ கரெக்டாக கோடு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கட்டிங். ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுத்து மிஷினு ஃபுல்லாகவே டபுள் சைடும் போட்டுருவோம். அடுத்ததாக 1 பாயிண்ட் எடுத்து கீழே மட்டும் அப்படியே ஒரு லைன் வர மாதிரி 1 பாயிண்ட்டை போட்டுட்டு அப்புறமா அந்த 1 பாயிண்ட்டையும் 3 பாயிண்ட்டும் கரெக்ட் பண்ணணும். அதுக்காக 2 பாயிண்ட் அப்படின்னா 1.5 போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. அப்பயும் லைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சீப்பும் கத்திரிக்கோலையும் வச்சு கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அப்படியே தண்ணி அடித்து தலையை லைட்டாக வாரிட்டு மேலே இருக்க முடிய எல்லாத்தையுமே கையால் பிடிச்சி ஒரே லெவலாக வந்து எல்லா முடியுமே வெட்டியாச்சு. அடுத்ததாக தாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தாடியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல சரின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திரிக்கோல் எடுத்து தாடி ஃபுல்லாக ஒரு லைனை போட்டுட்டு அப்படியே உடனே கத்தி எடுத்து பிளேடால் லைன் போட்ட இடம் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு லைன் போடாத இடத்தையும் கொஞ்சம் லைட் லைட்டாக அப்படியே தாடியை வந்து ஒரு ஷேப்புக்காக பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா தாடியும் கட்டிங்கும் வந்து தனித்தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலே சென்டரில் ஒரு கோடு மாதிரி அப்படியே ஷார்ப்பாக வச்சு விட்டுட்டு தாடியும் ட்ரிம் பண்ணிவிட்டு மீசை எடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. மீசையும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்க நண்பர்களே, கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்கள் வரணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். தேங்க்யூ.